முதல்ல இந்த ஃபேக்ட்டை யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளணும்லங்க. மோசமா இருந்தோம், அடுத்து அவங்க முன்னேறி இருக்காங்க, நாம மோசமா இருக்கோம், நாமளும் முன்னேறுவோம் அப்படின்னு எப்ப வருவோம்? மோசமா இருக்கோங்கிறது ஒத்துக்கொண்டாதானே. அரசாங்கத்தை மட்டும் இல்லைங்க, ஒட்டு மொத்தமா கணக்கு கொடுக்குறாங்க. இந்த அரசாங்கம் மட்டும் சொல்லல. இப்ப நான் ஒரே வாக்கியத்தை மட்டும் வாசிக்கிறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியால நேற்று இதுக்கு போட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன? GDP collapses 23.9% in quarter one, worst among big economies. பெரிய பொருளாதாரங்களில் மிக மோசமான பாதிப்பு இந்தியாவுக்கு, அது 23.9%. இதை ஏற்றுக்கொள்றதா இல்லையா? இந்த யதார்த்தத்தை ஏற்பதா இல்லையா? அவர் குமரகுரு என்ன சொல்றாருன்னா இதுவே தப்புங்கிறார். இன்னொரு நண்பர் வந்து என்ன சொல்றாருன்னா இப்படி ஒப்பிடவே கூடாதுங்கிறார். இப்ப நம்ம இப்படி பேசினா நம்ம எப்படி வாதம் பண்றதுன்னு எனக்கு புரியல. முதல்ல யதார்த்தத்தை நம்ம ஒப்புக்கொள்ளணும். அதாவது நிலைமை வந்து சிக்கலாக இருக்கிறது, அப்பதான் நம்ம வந்து பரிகாரத்தை பத்தி பேச முடியும் என்பதை ஒன்றை சொல்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட், குமரகுரு என்ன சொல்றாருன்னா ஆக்ட் ஆஃப் காட், கடவுளின் செயல் என்று மதிப்புக்குரிய நிதி அமைச்சர் சொன்னதை இயற்கை பேரிடர் என்றுதான் ஏற்றுக்கொள்ளணுங்கிறாரு. நான் சொல்றேன், ஏன் அதுக்கு இயற்கை பேரிடர்னு சொல்லியிருக்கலாம்ல? கடவுள்னா இப்ப சாதாரண ஜனங்கள் என்ன நினைப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? நான் அவர்களுக்கு ஒரே ஒருத்தங்களுடைய பதிலை மட்டும் நான் சொல்றேன். அவருடைய ட்விட்டர் பதிவு, இப்படி நிதி அமைச்சர் இந்த கொரோனா பாதிப்பு அதனால் ஏற்பட்ட இந்த பொருளாதாரத்துக்கெல்லாம் கடவுளின் செயலே காரணம்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அவர் அடுத்தாப்புல சொல்றாரு, 2015 8% ஆக இருந்த GDP 2020 ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் 3.1%, அதாவது கொரோனாவுக்கு முந்தைய காலத்தில் 3.1% குறைந்ததும் கடவுளின் செயலா? நீங்க கடவுளின் செயலானா அவர் திருப்பி கேட்கிறாரு. கேட்டிருக்கவர் யார் தெரியுமா? டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி, MP, பாஜக கட்சியினுடைய தேசிய நிர்வாக குழு உறுப்பினர். இப்ப இவர அரசியல் பண்றாரா? அப்படித்தான் நண்பர் குமரகுரு சொல்லுவாரா? தயவு செய்து யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. கொரோனாவினால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். பிரச்சனை வந்து அதற்கு முன்பே பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அதற்கான காரணங்கள் என்னன்னு நீங்க முதல்ல பார்க்கணும். இப்ப இங்க ஒரு பொருளாதார பேராசிரியர் அல்ல பொருளாதாரவாதியாக ஒருத்தர் சொன்னார். அவருக்கு நாம் பதில் சொன்னா பழையபடி அரசியல்வாதி பதில் சொல்றாருன்னு கூட நீங்க நினைக்க கூட. ஆகவே இன்னொரு பொருளாதாரவாதி இன்றைய தினம் BBC நியூஸ்ல சொல்லி இருக்கிறத நான் அப்படியே ரெண்டே வாக்கி என்ன அப்படியே நான் வாசிக்கிறேன். அவர் யாருன்னா சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதாரத்துறை பேராசிரியர் ஜோதி சிவஞானம் அவர்கள். அவர் அவங்க சொல்றாங்க, 2020 நாம் சந்தித்துள்ள இந்த வீழ்ச்சியின் விதை 2016 துளிர் விட்டது. 2016 பண மதிப்பிழப்பின் தாக்கம் பொருளாதாரத்தில் ஆழமான சரிவை ஏற்படுத்தியது. அந்த ஆண்டின் 3வது காலாண்டு புள்ளி விவரங்கள் இதற்கு சாட்சி. 2017-18 GST கொண்டு வந்தார்கள். சரிவு எனும் செடி ஆழமாக வேரூன்றியது. தற்போது கொரோனா முடக்கத்தால் அது விஷ விருட்சமாகிவிட்டது. விதை அப்ப போடப்பட்டது, விஷ விருட்சமாக அவர் இந்த கொரோனா தாக்கத்தையும் புறந்தல்ல. ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் எடுத்த இந்த ரெண்டு மிக மோசமான கொள்கை முடிவுகள் ஏற்கனவே பொருளாதாரத்தை பாதிச்சிருந்துச்சு. அதுதானே சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, 2015 8% ஆக இருந்தது, எப்படி 2020 கடைசி காலாண்டுல அந்த நிதியாண்டினுடைய கடைசி காலாண்டுல 2021 ஜனவரி பிப்ரவரி மாதத்துல 3.1% அப்ப கொரோனா பாதிப்பு இல்ல? கருப்பு வெள்ளையாச்சு, அவ்வளவு பணம் பேங்க் வந்து கணக்கு முடிச்சுட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. எங்க கருப்பு கருப்பெல்லாம் வெள்ளையாச்சு. ஒத்துக்கொண்டிருக்கு. அதாவது முதல்ல நோய் ரொம்ப கடுமையா இருக்கு. கொரோனா மட்டுமல்ல, பொருளாதாரத்துல கடும் நோய் கண்டிருக்கிறது நாடு என்பதை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளணும். ஒன்றை மட்டும் நான் நினைவுபடுத்துறேன், இவங்களுடைய பார்வை மாறணும். அதுக்காகத்தான் நான் சொல்லல, நான் மட்டும் சொல்லல. எப்படி செல்லா நோட்டு பாதிச்சிருக்கு, எப்படி GST பாதிச்சிருக்குன்னு பொருளாதார நிபுணர் சொன்னதை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு நாங்க என்ன பண்றது? சரி, நான் அந்த விவரத்துக்குள்ள போகல. இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த புள்ளி விவரத்துல என்ன வருது என்றால், இவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகை செய்வோம்,
அவங்க முதலீடு செய்வாங்க அந்த முதலீடு வேலை வாய்ப்பை பெருக்கும் அதன் மூலமாக பணப்புழக்கம் அதிகமாகும் என்று அவங்க ஒரு கருத்தோட்டத்தை வச்சிருக்காங்க சிறு குறு நிறுவனங்களுடைய சங்கத்துடைய தலைவர்களுடைய பேட்டியெல்லாம் தயவு செய்து பாருங்க ஒண்ணு நடக்கல என்று சொல்றாங்க இப்ப நான் அந்த விவர நேரம் இல்லைன்னு அதுக்குள்ள போகல இவங்களுடைய ஒட்டுமொத்தமான பார்வை அதுதான் நீங்க தயவு செய்து அதை ஏற்றுக்கொள்ளணும் ஆனால் இந்த பார்வை தோல்வி அடைஞ்சிருக்கு என்று பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா இப்ப வந்து சென்ற ஆண்டு அந்த முதல் மூன்று மாதம் இருக்குல்ல அதோட இப்ப ஒப்பிடும் பொழுது இந்த பிக்சட் கேபிட்டல் ஃபார்மேஷன் என சொல்லக்கூடிய இந்த ஜிடிபில ஒரு முக்கியமான ஒரு பகுதி அது அதாவது நிலைத்த மூலதனம் அந்த உருவாக்கம் சாதாரண மொழியில சொன்னா தனியாருடைய முதலீடுகள் அது சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு இவங்க இவ்வளவு சலுகை செஞ்சு அந்த பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 40% வீழ்ச்சி இது ஒரு முக்கியமான காரணம் ஆக இவங்களுடைய இந்த கண்ணோட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு இன்னொரு புறம் என்ன ஆகி போச்சு என்றால் மக்களுக்கு நேரடியாக நாங்க சலுகைகள் தரமாட்டோம் என்கிற ஒரு பார்வை கண்ணோட்டம் மாறணுங்கிற இவங்களுடைய கண்ணோட்டம் மக்கள் மத்தியில நேரடியாக பணத்தை கொடுத்து அவங்களுடைய வாங்கு சக்தியை அதிகரிக்கணும் என்கிற கண்ணோட்டம் கிடையாது சுத்தி வளைச்சு வர்றாங்க பெரு முதலாளிகளுக்கு கொடுத்து அவங்க மூலமாக அது நடக்கல என்பதை தான் இந்த 40% வீழ்ச்சி ஆகவே நேரடியாக இந்த 100 நாள் வேலை திட்டம் போன்றவற்றை விரிவுபடுத்தணும் நகரங்களுக்கும் நேரடியாக குறு சிறு தொழில்களுக்கு இன்னும் கூடுதலாக கடன் கொடுக்கணும் நேரடியாக பொதுத்துறையை வளர்த்தெடுக்கணும் தனியாருக்கு தரக்கூடாது